Welcome to Hi-Tech Channel. இந்த வீடியோவில் 11th Standard Physics தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸுக்கான ப்ராக்டிக்கல் சுருக்கமான செய்முறை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். நம்ம எல்லாருக்குமே தெரியும், மார்ச் 1ஆம் தேதியிலிருந்து 9ஆம் தேதிக்குள்ளே ப்ராக்டிக்கல் எக்ஸாமை உங்களுக்கு கம்ப்ளீட் பண்ண சொல்லியிருக்காங்க, 11th சரி 12th சரி. ஸோ ஃபஸ்ட்டு ரிவிஷன் டெஸ்ட்டு முடிஞ்சு 12th செகண்ட் ரிவிஷன் டெஸ்ட்டும் முடிய போகுது. 11th பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ரிவிஷன் டெஸ்ட்டு ஃபினிஷ் ஆகக்கூடிய ஸ்டேஜில் இருக்கிறதுனால முடிஞ்சதுக்கப்புறமா ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் எதில் கான்சன்ட்ரேட் பண்ணணும் அப்படின்னா உங்களுடைய ப்ராக்டிக்கலில். ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ரீடிங் எடுக்கிறது, எப்படி ரீடிங் எடுக்கணும், எப்படி எழுதணும் அப்படிங்கிறதெல்லாம் டீச்சர்ஸ் வந்து உங்களுக்கு கைட் பண்ணியிருப்பாங்க. அதனால் நான் அதை பற்றி இதில் சொல்லலை. இதில் என்ன சொல்ல போகிறோம் அப்படின்னா, உங்களுக்கு செய்முறை தான் பெரிய சவாலாக இருக்கும்னு நினைக்கிறேன் எழுதுறது. ஏன் அப்படின்னா, நம்மளுடைய புக்கில் பார்த்திங்க அப்படின்னா செய்முறை ரொம்ப பெருசு பெருசாக இருக்கும். நம்ம ஃபார்முலா படிச்சிடலாம், அடுத்து அட்டவணை படிச்சிருவீங்க, உள்ளே இருக்கிற ரீடிங்ஸு நம்ம எடுத்துருவோம், கால்குலேஷன் போட்டுருவீங்க. ஆனால் செய்முறை பார்த்திங்க அப்படின்னா பெருசாக இருக்கும். ஸோ அதை படிக்கிறதுக்கு நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து என்னை இவ்வளோ ஒரு பக்கத்துக்கு எழுத வேண்டியது இருக்கே அப்படின்ற மாதிரி வருத்தப்படுவாங்க. ஸோ அவங்களுக்காக தான் இந்த வீடியோ. இதில் பார்த்திங்க அப்படின்னா எல்லா ப்ராக்டிக்கல்லுமே சுருக்கமான செய்முறை கொடுத்துருக்கு. ஸோ நீங்கள் ப்ராக்டிக்கல் அலாட்மெண்ட்டில், அதாவது நம்ம மார்க் அலாட் பண்ணுவோம்ல, அதில் பார்த்திங்கன்னா செய்முறைக்கு ரொம்ப கம்மியான மார்க்கு தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதனால் நீங்கள் இவ்வளோ பெரிய ஒரு பக்கம் 1.5 பக்கம் எழுதணுன்ற அவசியம்லாம் கிடையாது, ஷார்ட்டாக நீங்கள் எழுதுனாலே போதும். ஸோ அதுக்கு ஹெல்ப் பண்ணுற வகையில் தான் இந்த வீடியோ உங்களுக்கு இருக்க போகுது. ஸோ இதில் எல்லா ப்ராக்டிக்கலோட ஹெட்டிங் கொடுத்து அதுக்கு கீழே பார்த்தீங்க அப்படின்னா செய்முறை ஒரு 5.6 பாயிண்ட்ஸில் கொடுத்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இதை நீங்கள் படித்தாலே போதும். சப்போஸ் இதில் சின்னதாக இருக்கே அப்படின்னு உங்களுக்கு டவுட் இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் டீச்சர்ஸ்கிட்ட கூட கேட்டு கிளாரிஃபை பண்ணிக்கோங்க. ஓகே அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா ஸோ இதே கூட நீங்கள் என்ன செஞ்சுக்கோங்க அப்படின்னா பப்ளிக் எக்ஸாமுக்கு படிச்சுக்கலாம். ஸோ இதோட PDF லிங்க் வேணால் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். ஸோ வேணுங்கிறவங்க டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் 7 ப்ராக்டிக்கல்ஸாக இருக்குது. வேறு ஏதாவது ப்ராக்டிக்கல் விடுபட்டு இருந்ததாலும் அதையும் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். ஸோ கண்டிப்பாக அடுத்த வீடியோவில் அதோடைய சுருக்க செய்முறையை நான் எழுதி PDF-ஆக இருக்கிறத நான் வீடியோ போடுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். ஸோ வேறு ஏதாவது உங்களுக்கு சப்ஜெக்டுக்கு இந்த மாதிரி வேணும் அப்படின்னா கூட கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இது யூஸ்ஃபுல்லாக இருந்தால் நம்மளுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.